ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாட்டிற்கான பூமி பூஜை மற்றும் பந்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி பூமி பூஜைன்னு சொல்றதை விட இதையே ஒரு சின்ன மாநாடுன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 15,000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. அதுவும் இந்த பூமி பூஜை கிட்டத்தட்ட அதிகாலை 4 மணி கிட்ட நடந்திருக்கு. ஸோ அதுக்கே இந்த அளவுக்கு கூட்டம். அதுவும் இந்த பூஜைக்கு மெயினா தளபதியே வரல. ஏன்னா பேரலா இன்னைக்கு தளபதி 69 படத்தோட பூஜையும் இருந்ததால தளபதி வராம புஜி ஆனந்த் அவர்களோட தலைமையிலே இந்த பூஜை நடந்திருக்கு. அண்டு பூமி பூஜைக்கே இந்த கூட்டம்னா மாநாடுக்கு சொல்லவே தேவையில்லை. அண்ட் இன்னையிலிருந்து மாநாட்டிற்கான களப்பணிகள் தீவிரமா ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த பூஜையில முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்துன்னு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதுவும் தேவாலயம், மசூதி மற்றும் கோயில்களில் வச்சு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நீரை ஊற்றி அதுலதான் பந்தக்கால நட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாநாடுதான் மிகப்பெரிய திருவிழா மாதிரி இருக்கும்னு பார்த்தா மாநாட்டிற்கான பூமி பூஜையே ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி நடந்திருக்கு. இதை பார்த்தே மத்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் அள்ளு விட்டு இருக்கோம். டெபினட்டா மாநாட்டிற்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கட்சியா தமிழக கழகம் உருவெடுக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாநாடு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா அமையட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தினா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.